நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னா உள்ளகத்துல தான் இருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ராயல்டி ரெசிடென்ஸ் அபார்ட்மெண்டோடைய சேர்மன் மிஸ்டர் துஷ்யந்தன் தான் இருக்கிறாரு. இதில் ஒரு 80% அபார்ட்மெண்ட் இப்போதைக்கு விற்று முடிஞ்சது. இன்னொரு 20% அபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ 6 ஃபர்ஸ்ட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த அபார்ட்மெண்ட் கிடைக்கும். இப்போ வந்து கொலம்பிய தேசங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. வாரவங்களுக்கு முதல் இடம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் வியூவர்ஸ், யூஸ்வலாக நீங்கள் வந்து லங்காஸ்ரீயில் வந்து டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ் தான் பார்த்துக்கொண்டிருக்கீங்க. அப்படி இருக்கைக்குள்ளே எங்களுக்கு வந்து வெளிநாட்டில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது. அதால் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நான் இருக்கிறது வந்து இந்த வள்ளுவத்தில் இருக்க வீசா பிள்ளையார் கோயில் கிட்ட தான் நிற்கிறேன். இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த வள்ளுவத்தில் இருக்க ஐபிசி ரோட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதுக்குள்ளதான் நாங்கள் பார்க்க வந்து இந்த ராயல்டி ரெசிடென்சி அபார்ட்மெண்ட்டும் இருக்கு. இவ்வளவு தூரம் கூட வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிற இடம் தான் ராயல்டி ரெசிடென்சி அபார்ட்மெண்ட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து ஆன்கோயிங் ப்ரொசஸ் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து கொண்டே இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட் வந்து கொலம்போ ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கிற வெள்ளவத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து நிறைய ஃபுட் சிட்டி இருக்குது, கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அதோடு வந்து பக்கத்தில் பீச் இருக்குது. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் தான் இந்த பில்டிங் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போய்கொண்டிருக்கு, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ எங்களோட இருக்கிறார் வந்து இந்த ராயல்டி ரெசிடென்ஸ் அபார்ட்மெண்ட்டோடைய சேர்மன் மிஸ்டர் துஷ்யந்தன் தான் இருக்கிறாரு. அவர் கூட நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த அபார்ட்மெண்ட்டோடைய ப்ராசஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த அப்பார்ட்மெண்ட். அதோட இது வந்து இப்போ நாங்கள் செமி பேஸ்மெண்ட் போய் அதோட கிரவுண்ட் ஃப்ளோரும் போகுது. இப்போ 2 லெவல் காப்பாக் முடிஞ்சு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளோர் போய்கொண்டிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளோர் போட்டு முடிய மிச்சம் ஒரு 9 மாடி ரெசிடென்சி ஃப்ளோர் இருக்குது. அது முடிஞ்ச பிறகு நாங்கள் ஃபினிஷிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக இப்போ இதில் அப்பார்ட்மெண்ட் விற்று கொண்டிருக்கும் போது அரவாசி அப்பார்ட்மெண்ட் புக் ஆகி எல்லாரும் வேண்டிட்டாங்க. இன்னும் ஒரு 20% அபார்ட்மெண்ட் தான் இருக்குது. யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு நல்ல வீடு கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து மோஸ்ட் ஆஃப் யார் வந்து கூட வந்து வாங்கியிருக்காங்க இந்த? இது வந்து ஹார்ட் ஆஃப் வெள்ளவத்தண்டபடியால் மோஸ்ட்லி தமிழாக்கள் தான். இது தமிழாக்கள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு இடம். இங்கால கோல்ட் ரோட் இருக்குது, அங்கால மெரன் டிரைவ் இருக்குது, அப்போ நல்ல டெம்பிள்ஸ் இருக்குது, புத்த டெம்பிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி சர்ச் இருக்குது. ஸோ எந்த விதமான கல்ச்சராகலும் கூட இந்த லொக்கேஷனில் அடாப்ட் ஆகலாம். வெரி கன்வீனியன்ட் லொக்கேஷனாக இருக்குது. இப்போ ஈவன் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் கூட நல்ல வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்தபடியால் இதில் ஒரு 80% அபார்ட்மெண்ட் இப்போதைக்கு விற்று முடிஞ்சது. இன்னொரு 20% அபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ 6 ஃபர்ஸ்ட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த அபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அபார்ட்மெண்ட் இருக்குது விற்கிறதுக்கு, ஒரு 10 அபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது விற்கிறதுக்கு. ஸோ 6 வராங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு யூனிட்டை நாங்கள் பார்த்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அபார்ட்மெண்ட் வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன? ஓ, ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ எங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு வந்து லொக்கேஷனில் காட்டுவாங்க. ஒருத்தர் வீடை வந்து பார்க்கும்போது அவங்களோட பிளானுகள் என்னமான்னு சொல்லி நாங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களாவே சேஞ்சஸ்கள் செய்வாங்க, இன்டர்னல் சேஞ்சஸ். வெளிப்புறமான சேஞ்சஸ் எல்லாம் ஆக ஹார்டு செய்யலைண்டா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுறபடியால் இன்டர்னல் சேஞ்சஸ்களை வந்து சில பெயிண்ட் மாற்றுறதோ, ஒரு கிச்சன் பேன் ரிகபட் டைப், அவங்களுக்கு டீக் வேணுமோ இல்லாட்டி மகவனி வேணுமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி செஞ்சுக்கொண்டு போகலாம். அதுக்கெல்லாம் எங்களோட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் அவங்க வந்து லொக்கேஷனை பார்த்த பிறகு அவங்களோட ஃபுல் டீட்டெயில் தந்து ஒரு 500,000 புக்கிங் ஃபீ பண்ணணும். மிச்சம் பேலன்ஸை வந்து அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஒரு டவுன் பேமெண்ட் தந்து மிச்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொண்டு வந்து போகலாம். இல்லாட்டி அவங்களுக்கு பேங்க் லோன் தேவைண்டாலும் நாங்கள் பேங்க் லோனை அரேஞ்ச் பண்ணி தரலாம்.
வல்லவத்திலிருந்து ஐபிசி ரோட்ல வந்து இந்த ராயல்டி ரெசிடென்சி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுல வந்து 80 விதமான வீடுகள் வந்து வில்பட்டுடுச்சு. இன்னும் ஒரு 20 விதமான வீடுகள் தான் இருக்கு. உடனே முந்துங்க இந்த ராயல்டி ரெசிடென்சி கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஸ்கிரீன்ல நம்பர் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய வீடுகளை பதிவு செஞ்சு கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. வாரவங்களுக்கு முதலிடம் மிஸ் பண்ணிடாதீங்க. அது வரைக்கும் மற்றொரு வீடியோல சந்திக்கும் வரை ஒளிப்பதிவாளருடன் நான் உங்கள் பிரியங்கா. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ எங்க சைட்ல ரிவ் பண்ணணுமா? தொடர்புகளுக்கு